வணக்கண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன? எட்ராஸ். எட்ராஸ். நம்ம ஊர் செவல்பட்டி. செவல்பட்டி. சரி, செவல்பட்டி எங்க? எது பக்கத்துல இருக்குண்ணே? பசுந்தன பக்கத்துல இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துல. சரிங்க சரிங்க. நீங்க எத்தனை வருட காலமா ஆடு வளர்க்கீங்கண்ணா? 20 வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆடு வளர்க்கணும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு வந்துச்சு? ஆடு வளர்க்கணும்னா நாங்க ஆடு சின்ன பிள்ளைல இருந்து அம்மா அப்பா வச்சிருந்தாங்க. அதனால நம்ம அந்த அவங்க லாபத்துல இருக்கும் போதே அப்படி நீ கண்டினியூ மேயி அப்படின்ட்டா. ஓ, அவங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட தந்துட்டாங்க. ஆமா, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உண்ட எத்தனை ஆடுகள் வந்துச்சுன்னா? அப்பா தந்தாங்க. அப்பா வந்து கொடுக்கும் போதே 10-20 ஆடு கொடுத்தாங்க. 20 ஆடு கொடுத்தாங்க இல்ல? ஈத்தாடு 20 ஆடு கொடுத்தாங்க. வெயில் காலத்துல வந்து 8 மணிக்கு ஆடு வீட்டு விட்டு போயிரு. 8 மணிக்கு ஆடு வீட்டு விட்டு போயிருந்தேன். எதனால ரெண்டு டைம் மாத்துதீங்க? வெயில் டைம் வந்து 12 மணிக்கு மேல ஆடு நிக்காது. நிக்காதுன்னா மேட்ச்சுக்கு வந்து இடமும் ரொம்ப இல்ல. இப்ப வந்து மேட்ச்ல இருந்தா எங்க விட்டாலும் மேயும். சரி, அதனால நாங்க மேட்ச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகாது. வீட்டுக்கு போகாது. ஆமா, வெயில் காலத்துல வீட்டுக்கு போயிரும். வீட்டுக்கு போயிரும். கரெக்டா எத்தனை மணிக்கு? 8 மணி போயிட்டு வரீங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்? 8 மணி போயிட்டு இருந்தா 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போயிரும். மழை வெயில் காலத்துல 1 மணிக்கு வீட்டுக்கு போயிரும். வீட்டுக்கு போயிரும். இப்ப மழை காலத்துல வந்து ஒரே அடி நைட்டு 6:30 தான் போகும். 6:30 தான் போகும். காலைல பத்து வந்து 6:30 தான் போகும். 10 மணிக்கு தான் பத்துவோம். 6:30 தான் போகும். சாப்பாடு உங்களுக்கு? சாப்பாடு போய் மாத்தி மாதிரி சாப்பிடுவோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து அந்த 3 பேர் இருக்கும்ல, 2 ஆள் போவோம், 1 ஆள் இருக்கும். அடி போயிட்டு வருவீங்க. ஆட அந்த சிரலம் பண்ணாதுன்னா? இல்ல, ஆட அந்த சிரலம் பண்ணாது. வெயில் நேரத்தில் இல்லனா கொடியாடுனாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலை தூக்கி போட்டு கொடிதான் திங்கும் சொல்லுவாங்க. இங்க வந்து கொடி மரம் இல்ல இல்ல நிக்கல. ஆமா, அந்த மரம் மாதிரி போறோம். அப்ப கால் தான் போட்டு போறோம். சரி, அந்த மாதிரி மரம் நம்ம ஏரியால இல்ல. இல்ல, அது வந்து மலங்காட்டுல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மலங்காட்டு தான் நல்லா இல்லனா அப்படி சொல்றாங்க. அதான் கேக்க, இப்படி இதுலயும் மேயும். இதுல வந்து இந்த ஆட்டுக்கு இதே மேய்ச்சல் பழக்கம் தான். பழக்கம் தானே? ஆமா, நீங்க பழக்கி வச்சிருக்கீங்க. பழக்கி வச்சிருக்கோம். மரம் செடி கொடி இருந்த இடத்துல வந்து நம்ம ஆடு போய் நின்னுக்கிடுவோம். அவங்க ஆடு நம்ம நிக்காது. இங்க நிக்காது. மரத்துல எக்கு போட்டு தின்னாரு. இந்த ஆடுல திங்காது, நிக்காது, அப்படித்தானே? சரிங்கண்ணா. இந்த ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா வேற எதுவும் தீவனம் வீட்டுல குடுப்பீங்க? சேனி வரப்பட்டு போடுவோம். வேற இந்த பருத்தி கொட்டை அந்த மாதிரி வைக்க மாட்டேன். வைக்க முடியாது. பருத்தி கொட்டை வச்சா கட்டுப்படியாது. கட்டுப்படியாது. 1500 ரூபாய் 2000 சொல்றாங்க. நமக்கு அது போட்டா கட்டுப்படி கட்டுப்படி ஆகாது. 60 உருப்படி இருக்கு. போட்டா எப்படியும் 2 நாளைக்கு 1 மூடை போடணும். 2 நாளைக்கு 1 மூடை போடணும். ஏன்னா ஆடுகள் அதிகமா எண்ணிக்கை அதிகம். சீனியர் போட்டு மட்டும் போடுங்க. சீனியர் போட்டு விலைகள் எப்படின்னா? சீனியர் போட்டு 3500 ரூபாய் தடுப்பூசி போட்டா மட்டும்தான் ஆடுகளுக்கு வந்து நோய்கள் அதிகமா வராதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஏரியால டாக்டர் கரெக்டா ஊசி போட்டுருந்தாங்க. தயவு செய்து தடுப்பூசி மட்டும் கண்டிப்பா போட்டுருங்க. ஆடுகளுக்கு கிருமி மருந்து குடுக்கீங்களா? அப்படின்னா 3 மாசத்துக்கு கரெக்டா கிரீம் வந்து குடுத்துருவேன். மாத்தி மாத்தி குடிக்கல எப்படி? எங்களுக்கு ஒண்ணும் புரிய விடல. அப்படியா? மெடிக்கல்ல குடுக்கறபடி நான் வரைக்கும் அவங்க குடுத்துல ஒண்ணும் அப்படி ஒண்ணும் போயிடுற. அவ்வளவு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி குடுத்தா நல்லது. நம்ம ஏரியால டாக்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மழைக்கு ஒரு மருந்து, வெயிலுக்கு ஒரு மருந்து நீங்க குடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆடுகளுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்லா இருக்கும், குட்டிகள் வந்து டக்குன்னு தெளியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கண்ணே. அதனால நீங்க மாத்தி மாத்தி குடுங்க. டானிக்கு இந்த மாதிரி எல்லாம் குடுக்கறது கிடையாது. மட்டும் கொடுப்போம். குட்டிகளுக்கு கொடுத்தனா அது ஒரு டானிக்கை ஏத்துக்கிறது, ஒரு டானிக்கை ஏத்துக்கிறது, ஏத்துக்கிட மாட்டேங்கண்ணே. கழிச்சல் மாதிரி இருக்கேன். பூரா பால் மாதிரி கழியுது. அது வந்து ஒவ்வொரு குட்டிக்கு ஏத்துக்கிறது, ஒவ்வொரு குட்டிக்கு ஏத்துக்கிட மாட்டேன், ஏத்துக்கிட மாட்டேன், ஏத்துக்கிட மாட்டேன். அதனாலதான் பிரச்சனை. இந்த வாட்டி ரொம்ப ஏத்துக்கிடல. ரொம்ப ஏத்துக்கிடல. நாங்களும் வாங்காத மெடிக்கல் கிடையாது. பாத்தீங்கன்னா மெடிக்கல் வாங்கிட்டோம். 8-6 மெடிக்கல் வாங்கிட்டோம். காமனை மெடிக்கல் வாங்கியாச்சு. எல்லா மெடிக்கலும் வாங்கிட்டோம். எல்லா மெடிக்கலும் வாங்கியாச்சு. அதுக்கு ஒண்ணும் கட்டுப்படல. கட்டுப்பட மாட்டேங்கிற. ஒரு பொடி கொடுத்துருக்காங்க. ஒரு பொடிய போட்டேன்னா ஒரு குட்டிக்கு ஒரு ஸ்பூன் போடுங்கன்னு அதுக்கு எப்படி கேட்கணும். அது அது வந்து இப்ப கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கு. கட்டுப்பட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கு. சரிங்க. கொஞ்ச கலர் இருக்கு. அதுல ஒரு பொடியும் ஒரு மருந்து மாதிரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. சரி, ரெண்டையும் கலந்து தண்ணியில குடுத்தோம்னா அது இப்ப அந்த பாலா கழிவு குட்டி வந்து கட்டுப்பட்டு. ஆமா, இப்ப பால் அதிகமா இருக்கனால அப்படி கழிவு இல்ல. பால் இதெல்லாம் ரெண்டு குட்டி போட்டுருக்கு. எது? இந்த வெள்ளையாடு. வெள்ளையாடு அதுல 2 குட்டி போட்டுருக்கு. அதுல மடுவே இல்ல பாருங்க. அதுல என்ன பாலா கழியும்?
மடியே இல்லனா பாலா கழிவு பாலா கழிவு அதனால தான் சங்கடமா இருக்குனே அதனால நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குனே சங்கடமா இருக்கு இப்ப அதெல்லாம் ரெண்டு மாதிரி இருக்குனே ரெண்டு மாதிரி அது என்ன மடு இருக்கு மடியே இல்ல ஒண்ணு இல்ல குட்டி பார்த்தா வீட்ல பாலா கழிவு பாலா கழிவு பாலா கழிவு சரிங்கண்ணா 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 பொடி கொடுத்தா போற கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல சரிங்கண்ணா கொஞ்சம் சேதாரமாவது கொஞ்சம் நிப்பாடி இருக்கு சேதாரமாவது நிப்பாடி இருக்கு சரிங்கண்ணா ஆனா ஆடுகள் மேய்க்கிறதுனால இப்ப வந்து நம்ம வந்து பண்ணை சிலங்க வந்து பண்ணை முறையில அந்த சோளம் அந்த மாதிரி போட்டு வளர்க்குறாங்க நாங்க போடுவோம் போடுவீங்கண்ணா ஆமா எப்ப போடுவீங்க காட்டுல வச்சிருக்கோம்ல நாங்க வந்து இப்ப என்ன செய்வோம் ஒரு பத்து மூடை எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காடுகள்லாம் உழவாகும்ல ஆமா காடுகள்லாம் மேய்ச்சல் கம்மியாகி உழவாயிரும் அந்த டேஜில சும்மா காட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுல அந்த காடியில போடுவோம் காடியில போட்டு விட்டுருங்க ஏன்னா அதுவும் இறைகள் வெளியே காட்டுல கிடைக்காது கிடைக்காதனால கிடைக்காதனால கொஞ்சம் குடுப்பீங்க அதனால நல்லா இருக்கும் ஆடுகள் இல்லைன்னா என்ன செய்வோம் மேய்ச்சல் நல்லா கிடக்குன்னா அரிசியும் அதையும் ஒண்ணும் அரைச்சி தண்ணியில கலக்கி விட்டு தண்ணியில கலக்கி விட்டுருங்க தண்ணியில கலக்கி விட்டுனா தண்ணி காப்போம் வயிற்று குடிச்சிடணும் பிரச்சனை இருக்காது போட்டு நைட்டு தின்று காலில் தண்ணி வச்சிட்டோம்னா பகுத்து குடிச்சிடும் சும்மா காட்டுக்கு போய் பேருக்கு போயிட்டு பேருக்கு போயிடும் இல்லன்னா மழை டைம் வெயில் டைம்ல இங்க இறைகள் கிடைக்குமாண்ணே இறைகள் ரொம்ப கிடையாது அதான் சொல்றதுல வெயில் டைம் இந்த தோட்டக்காட்டுல ஒண்ணு ரெண்டு வெள்ளாமையில மேய்ச்சா தான் மத்தபடி காட்டுல ஒண்ணு இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஓடமலை பேஞ்சா இப்படி பசப்பு இருக்கும் ஓடமலை இல்லைன்னா ஒண்ணு இருக்காது கஷ்டம் தானே உங்க ஏரியா கொஞ்சம் வறட்சியான ஏரியால கல்காடு இல்ல கல்காடு காடு கல்காடு அந்த கொடிமரம் சொல்லி இல்ல அந்த இடத்துக்கு போனா தான் எப்பவும் இருக்கும் ஆடுகளுக்கு நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில டைம்ல இறப்புகள் இந்த மாதிரி இருக்கானா இருந்திருக்கா இது இறப்புகள் ஆமா போன வருஷம்ல ரொம்ப இருந்துச்சுல்ல எதனால இருப்புனே அதான் இந்த நாங்க ஊசி போட முடியும் போடாத தெரியாம போட்டோம் தடுப்பூசி தடுப்பூசி கரெக்டா போடாத அது வந்துருச்சு நோய் வந்தபுறம் போட்டப்புறம் வந்தப்புறம் போடவும் ஆடு சேதாரம் ரொம்ப ஆயிடுச்சு சேதாரம் போன மனுஷனுக்கு போய் ஊசி மாய மாதிரி போட்டு செத்துன போவான் நோய் வரல போன வருஷம் தான் சரியான நோய் இல்ல எல்லா பக்கம் நோய் போன வருஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல ஏன்னா செம்பரி ஆடுல அம்ம நோயில வந்து எவ்வளவு ஆடுகள் இருந்தது அதுக்கு எப்பவும் வரும் இயற்கை செம்பரி ஆட்டுக்கு காணம் அம்மா வருது வந்து இயற்கை ஆமா இயற்கை வெள்ளாட்டுக்கு வந்து நோயே வராது முதல்ல அப்பா அம்மா இருந்த காலத்துல நோயே கிடையாது கிடையாது ஏன்னா அது விசத்திருந்தீங்களா அந்த மருந்து மாத்திரையும் கொடுத்ததும் கிடையாது ஆனா இப்ப வந்து அவ்வளவு வந்து என்ன கேட்டுவாங்க புளியங்குளம் மட்டும் தான் கேட்டுவாங்க அது உடனே கேட்கணும் உடனே கேட்பாங்க இப்ப அப்படி கேட்கணும் இப்ப கட்டுப்படலையா நாங்களும் மரம் மரமா ஏறி ஏறி ஓட்டி கேட்டோம் ஒன்னு கட்டுப்படல அதனால இப்ப அது வந்து மருந்து மாத்திரை தான் கட்டுப்படுது மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை அது ஒரு சில அளவு மருந்து தான் கட்டுப்படுது எல்லா மருந்தும் கட்டுப்படல எல்லா மருந்தும் கட்டுப்படல சரிங்கண்ணா சரி நீங்க வந்து குட்டிகளை வந்து சேல்ஸ் குடுப்பீங்கண்ணா கொடுப்போம் எப்ப எந்த மாசம் குடுப்பீங்க ஆடுகள் எந்தெந்த மாசம் ஈனும்ண்ண ஆடு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு ஈத்திக்கணும் ஆறு மாசம் ஒரு ஈனும் அது கரெக்டா எந்தெந்த மாசம் ஈனும் இப்ப ஈன்றிருக்கு இப்ப ஏண்டதுன்னா ஆணி மாசம் தான் ஈனும் ஆணி மாசம் தான் ஆணி மாசம் தான் அது இடையில நம்ம ஈனாது இப்போ எல்லாம் சென்னையா தான் இருக்கு இப்ப எல்லாம் ஈனு முடிச்சிச்சு மூணு முடிச்சுட்டு ஓரம் குட்டியோட தான் இருக்கு குட்டியோட கிடையாது கிடையாது இருமன் எல்லாம் பழப்படும் ஆமா சரிண்ணா இந்த காடு அந்த பாசி பேர் உளுந்தா இருக்காங்கல்ல ஆமா இதை மேஞ்ச உடனே அது பழப்படும் பழப்பட்டுரும் சரிண்ணா ஒரு எத்தனை மாசம் குட்டி எவ்வளவு என்ன விலைக்கு கொடுப்பீங்கண்ணே நாங்க நாலு மாசம்னா ஜோடி பத்து ரூபாய் கொடுப்போம் சரி நாலு மாசம் ஆச்சுன்னா ஜோடி பதினாலு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் போகும் பதினஞ்சு ரூபாய் போகும் உள்ளானா ஒரிஜினல் கொடியாடு தானே ஆமா போற கொடியாடு ஆனா கொடியாட்டுல மொத்தம் மூணு ரகம் சொல்றாங்க அப்படிதானே செம்போரு கரும்போரு புளியம்போரு நம்மட இருக்காடு என்ன ஆடுனே நம்மட இருக்க வந்து நிறைய போராடு தான் வெள்ளப்போரு வெள்ளப்போர் தான் நிறைய எதனால வெள்ளப்போர் நிறைய வச்சிருக்கீங்க அது கிடை வந்து நம்ம பெரிய ஆடு ஊரம் இருந்து ஊரம் கரும்போர் ஆடு இருந்தது பெரிய ஆடு ஊரம் வயசாகி யுத்தம் இல்ல அதுக்கு உண்டான பிறகு இந்த குட்டி ஊரம் இந்த கிடாயில மாறி மாறி விழவும் கிடாய் ஊரம் குட்டி ஊரம் மாறி கன்னியாடு வச்சிருக்கீங்களே ஆமா கன்னியாடு நாலஞ்சு ஆடு இருக்கு நாலஞ்சு ஆடு இருக்கு எல்லாம் சும்மா மிக்சிங்கா பண்றீங்க ஆனா என்னோட ஒரு சின்ன இது ரிக்வெஸ்ட் என்னன்னா கொடியாடுனா கொடியாடு மட்டும் வைங்கண்ணே அப்படின்னா வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த மெத்தல நீங்க வளர்த்து பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கிடால அப்பப்ப மாத்திலே கிடாலாம் மாத்த மாட்டோம் மாத்த மாட்டேங்க ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு அப்படி கரெக்டா ரெண்டு வருஷத்துக்கு மாத்துங்கண்ணே மாத்தினீங்கன்னா விட்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு பல்லு எப்படி அது பல்லு எப்படி பல்லு ஆறு எட்டு பல்லு ஆயிருக்கும் அதான் நினைச்சு சொல்ல நீங்க அப்பப்ப அது அப்பப்ப நீங்க கிடாவை மாத்தினீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து குட்டிகள் தரமா வரும் வாட்டி வந்து குட்டி ரொம்ப மோசம் தானே ரொம்ப கல் தரமாயிருச்சு இல்ல உங்க ஆட்டுக்குள்ள கிடா விடுவீங்களா இல்ல வெளியே வாங்குவீங்களா ஆட்டுல உள்ள கிடையாது ஆட்டுக்குள்ள கிடா விடாதீங்கண்ணே அப்படி நீங்க ஆட்டுக்குள்ள கிடா விட்டீங்க அப்படின்னா குட்டிகள் கண்டிப்பா தரமானதா இருக்கும் தரம் ஆகாது ஆகாது கண்டிப்பா ஆகாது நீங்க நினைச்சாலும் அது ஆகாது வாய்ப்பு ஆகுனாலும் இப்ப கிடாயி இப்ப விட்டுருக்கோம்ல ஆமா ஒரு நாலு பல்லு வரை குட்டி நல்லா இருக்கு ஆமா நான் அதான் நான் சொல்லேன்
ரெண்டு வருஷம் தான் கணக்கறேன் நாலு பல்லு வரைக்கும் நல்லா இருக்கு இனே நான் என்ன சொல்றேன் பெரிய ஆறு பல்லு தாண்டலினா குட்டி அடி இறங்கால இது இறங்க இனே நான் என்ன சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பல்ல கிடா வாங்குங்க ரெண்டு வருஷம் கரெக்டா நாலு பல் முடிஞ்சு ஆறா பல்லு லேட்டா பல்லு போடக்குள்ள வித்துருங்க ஏன்னா அப்படி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்ககிட்ட குட்டி கேட்டாங்க அப்படின்னா உங்க நம்பர் நான் வீடியோல குடுக்கறேன் கேட்டானா கண்டிப்பா நம்ம கொடுக்க வாய்ப்பு இருக்கானே குடுக்கலாம் எந்த மாசம் குடுக்கலாம் கரெக்டா சொல்லுங்க நாங்க வந்து இப்ப குடுக்கறது வந்து தை மாசம் தான் குடுப்போம் தை மாசம் குடுக்கலாம் ஆமா நல்ல குட்டி கிடா குட்டிக்கும் பொட்ட பெட்டை குட்டிக்கும் வித்தியாசங்கள் இருக்கா ஒரே வேலை தானே இல்ல வித்தியாசம் இருக்கு கிடா எப்படி கிடா வந்து ஒரு 1000 ரூபாய் கூட போவோம் பொட்ட குட்டி வந்து 1000 ரூபாய் கம்மியா போவோம் சரிங்கண்ணா 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 நாங்க வந்து பெருசு வந்துருமா ஒட்டை குட்டி அதிகமா இருக்கு கடா குட்டி கம்மியா இருக்குன்னா ரெண்டு ஈக்குவல் தான் ஒரு 500 ரூபாய் குறைஞ்சாலும் பரவாயில்ல ஒட்டை குட்டி அதிகமா இருந்தா நம்மளால விக்க முடியாது விக்க முடியாது அதனால ஒரு 500 ரூபாய் குறைஞ்சா சரி ஆவரேஜா கொடுத்துருங்க ஆவரேஜா கொடுத்துருவோம் சரிங்க கிடாமரி குடுத்துட்டா பொம்மரி போன வருஷம் அப்படிதான் கிடாமரி பூரம் கொடுத்திருந்த வளப்புகள் வாங்கி போயிட்டாங்க அப்ப நாங்க பொம்மரி ஏகப்பட்ட ஆயிடுச்சு வாங்க காலையில வாங்க ஏவர் என்னச்சுதான் பொம்மரி கொண்டு எண்ணிச்சியா பொம்மரி கொண்டு எண்ணிச்சியான் ரெண்டாவது ஈத்து வாரிய வந்து கடாமரி வரவும் இது பெருசா இருந்தாலும் பரவாயில்ல பொம்மரின்னு இதையும் அதையும் சேர்த்து வச்சு அடிச்சு சேர்த்து வச்சு அடிச்சு விட்டோம் கடாமரி பொடிசா இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுறாங்க பொம்மரி பெருசா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஆனா என்ன கொடியாடு வளர்த்தா லாபம் இருக்கானே லாபம் இருக்கு ஆனா கரெக்டா வளர்க்கணும் கரெக்டா வளர்க்கணும் தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டு தடுப்பூசி போடணும் அதே மாதிரி நம்ம ஆடு வளர்க்கணும்னா குறிப்பிட்டது ஒரு 20-25 ஆடு நல்லா இருந்தா தான் வளர்க்க முடியும் மரங்கள் ரொம்ப இல்ல மரம் இல்லாம இருக்கு மழை இருந்தா நல்லா இருக்கும் கலக்காடு ஏரியா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரம் செடிகள் கொடிகள் ரொம்ப அதிகம் அதனால ஆடுகள் எப்பவுமே வருஷம் ஃபுல்லா மேயதான் செய்யும் ஏன்னா காடுகள் அங்க அதிகமா இருக்கு உங்க ஏரியால காடே இல்ல கிடையாது காடே இல்லனா இங்க எப்படி மேய்க்க கொஞ்சம் கஷ்டம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் காடு கிடக்கு போன வருஷம் இந்த காட்டுல இடமே கிடையாது இந்த பிளாட் மட்டும்தான் இதுலயேதான் நிக்கணும் நைட் வரைக்கும் யாம்னா கூரம் எல்லாம் வச்சிருவாங்க அந்த மாதிரி உளுந்து பாசி போட்டுருவாங்க இந்த தடவை போடலையோ இந்த வாட்டி போடல ஒண்ணும் வரமாட்டேங்குன்னு சொல்லி எல்லாம் போடல போலாம் பிரச்சனை இல்லாம போலாம் பிரச்சனை இல்லாம நம்ம ஆடு போலாம் வாட்டில போயிட்டு வரலானே ஆடுல நல்ல தரமான ஆடை வச்சிருக்கீங்க ஆமா இந்த வாட்டி கொஞ்சம் மெலிவு மெலிவு தானே மழை இந்த ரெண்டு மூணு நாளும் மழை வெஞ்சல ரொம்ப மெலிவு மேய்ச்சல் தட்டுப்பாடு நேரத்துல மேய விடல ஏன் மூணு வாட்டி நாலு வாட்டி மழை வந்துச்சு ஈரப்பட்டா மேயது இல்ல ஈரோட்ட மேய மாட்டேங்குது சில ஆடுகள்லாம் மேயுது நம்ம ஆடுலாம் மேயும் இங்க மேயாது இங்க அது வந்து செடியில் தாட மேய் இப்ப செடியில ஒண்ணு அந்த செடி இருக்குல்ல ஆமா அதுல ஒண்டு விட்டு எங்க ஆடு பூரா நின்னுக்கிடும் ஆமா இதுல நின்னுக்கிடாது நின்னுக்கிடாது சரிங்கண்ணே நீங்க கொடுத்த நேர்மைக்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்ககிட்ட ஆடுகள் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குடுக்கலாமாண்ணே கொடுப்போம் கொடுப்போம்